தூளா இருக்கு அப்படின்னு சொல்லி போதையில இருந்த இளைஞர்கள் திரையரங்க ஊழியர்கள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு ஊழியர்களை தாக்குனதா சொல்லப்படக்கூடிய நிலையில ஆத்திரமடைஞ்ச ஊழியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போதை இளைஞர்களை வெளுத்து வாங்கின வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. போதை இளைஞர்களால சந்தோஷமா பணம் பார்க்க வந்த இடத்துல பொதுமக்கள் அச்சத்துல ஆழ்ந்திருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கச்சேரி சாலையில ஒரு திரையரங்குல இரவு காட்சி படம் போடப்பட்டிருக்கு. அப்போ 50க்கும் மேற்பட்டோர் அங்க படம் பார்க்க வந்திருந்திருக்காங்க. இடைவெளி அப்போ அங்க படம் பார்க்க வந்த மக்கள் எல்லாருமே ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்திருக்காங்க. அப்போ கிரிசமுத்திரம் பகுதியை சேர்ந்த இளைஞர்களும் அங்க வந்து சிப்ஸ் வாங்கினதா கூறப்படுது. ஆனா சிப்ஸ் வந்து ரொம்பவே தூளா இருந்ததாகவும் ஏன் இப்படி தூளா இருக்குது அப்படின்னு அந்த இளைஞர்கள் ஊழியர்கள் கிட்ட கேட்டதாகவும் கூறப்படுது. ஊழியர்கள் உடனடியா அதை மாத்தி தரோம் அப்படின்னு சொன்னதாகவும் அதையும் மீறி அந்த இளைஞர்கள் போதையில ஊழியர்களை தாக்குனதா கூறப்படுது. இதனால ஆத்திரம் அடைஞ்ச மத்த ஊழியர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போதையில இருந்த அந்த இளைஞர்களை சராமாரியா தாக்குனதா கூறப்படுது. இத பார்த்த தியேட்டர் மேலாளர் உடனடியா இரு தரப்பினரையும் கூப்பிட்டு சமாதானம் செஞ்சு வச்சிருக்காங்க. இளைஞர்கள் தாங்கள் செஞ்சது தப்புதான் அப்படின்னு ஒப்புக்கொண்டு அங்கிருந்து போயிருந்திருக்காங்க. நிம்மதியா சந்தோஷமா படம் பார்க்க வந்த இடத்துல இப்படி போதை இளைஞர்களால பிரச்சனை ஏற்பட்டதால பொதுமக்கள் அச்சத்துல அழுந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் இவங்க தாக்கக்கூடிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.